அரங்கரை டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே ஓங்காரக்குடியில் இருக்க நமக்காக ஒரு அன்பர் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். உங்களுடைய பேருங்கம்மா? சந்திரா. சரிங்கம்மா, நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? நான் துறையூர் தான். சரிங்கம்மா, ஓங்காரக்குடியிலுக்கு எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்கம்மா? நான் ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலேயே வந்துட்டுருக்கேன். சரிங்கம்மா, உங்களுக்கு யார் அறிமுகப்படுத்தி வச்சாங்க ஓங்காரக்குடியிலேருந்து? யார் அறிமுகப்படுத்தி? எங்கள் மாமனார், அவன் எல்லாருமே சொந்தம் தான். எல்லாருமே இங்கே நான் சின்ன பிள்ளையிலேருந்து வந்திருக்கேன், படிக்கிற காலத்துலேருந்து வந்திருக்கேன். சரிங்கம்மா, அப்போ பார்க்கறக்குடியிலுக்கும் இப்போ பார்க்கறக்குடியிலுக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னென்ன டிஃப்ரெண்ட்? எல்லா விதத்துலேயுமே இருக்குது, கட்டிடமாகட்டும் எல்லா விதத்துலேயுமே இருக்குது. சரிங்கம்மா, அப்போ சின்ன வயசில் நீங்கள் படிக்கிறப்ப இங்கே வந்திருக்கேன்னு சொன்னீங்க, அப்போ வந்து ஆசனை பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்கம்மா? உங்ககிட்ட எதனா பேசியிருக்காங்களா இல்லை எதனா? ஆசை வாங்கிக்குவோம், ஆனால் பெரியவங்க கிட்ட பேசும்போது கவனிச்சிருக்கேன், அவ்வளோதான் தெரியும். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அதுலேருந்து. என்ன கேள்விப்பட்டிருக்கீங்கம்மா? சும்மா சாதாரணமாக இந்த இடம்லாம் ரொம்ப குடிசை அந்த மாதிரி தான் இருந்துச்சு, அது இது வந்து எதிர்காலத்தில் பெரிய மாளிகையாக மாறும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. சொல்லியிருக்காங்க, அதை நேர்லேயே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்கம்மா, அப்போ சின்ன பிள்ளையிலேருந்து வந்திருக்க வந்து அப்போ நீங்கள் பையா பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எப்படி இருக்குங்கம்மா? எது மாதிரி கேட்குறீங்க? உங்களுக்கு மனசு ரீதியாக ஆசான் வந்து அப்போ பார்த்ததுக்கும் அப்போ வந்து ஒரு சாதாரணவங்க தான் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க? இல்லை, எப்போவுமே நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். அவர் ஆசானாக தான் பார்க்குறீங்க நீங்கள். சரிங்கம்மா, இப்போ வந்து ஓங்காரக்குடியில் ஆசான் வந்து முருகப்பெருமானாக இருக்காங்கம்மா, அதை நீங்கள் எப்போலேருந்து உணர ஆரம்பிச்சிங்கம்மா? அது கிட்டத்தட்ட ஒரு அப்படிங்கிறத நீங்கள் எப்போ உணர ஆரம்பிச்சு? இல்லை, அவர் உலகத்துக்கு வெளிப்படுத்தும் போது ஒரு 6-7 வருஷமாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் சொல்றது. ஆனால் எப்பவுமே முருகனை தான் நாங்கள் வழிபடுறோம். சரிங்கம்மா, இப்போ ஒரு 20 காலமாக வந்துட்டுருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டுருக்கோம் இல்லைங்கம்மா, எங்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்களேன். எங்கள் மேரேஜ் இங்கே தான் நடந்துச்சு. நடந்துச்சு ஒரு ஒரு விஷயமும் அவர் இல்லாமல் நாங்கள் எதுவுமே பண்ணுறது இல்லை. எல்லாம் எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட அவரை கேட்டுட்டு தான் பண்ணுவோம். சரிங்கம்மா, உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத அனுபவம், இங்கே குடியலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத அனுபவம் எதுனா இருக்குங்களாங்கம்மா? எல்லாமே அவர் வழி நடத்துறதுனால எதுவும் குறிப்பிட்டு சொல்ல முடியல. சரிங்கம்மா, ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் எங்களுக்காக சொல்லுங்களேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே வந்ததுனால வந்து எனக்கு இவ்வளோ மன திருப்தியாக இருந்துச்சு, இந்த மாற்றங்கள்லாம் என் வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லுவேன். அந்த மாதிரி எதுனா இருக்குங்களா? இல்லை, எங்கள் மேரேஜ்லேருந்து எல்லாமே அவர் நாங்கள் நினைக்கிறது எல்லாமே அவர் கொடுக்கறதுனால எதுவும் ஒரு இதாக சரியாக தனித்துவமாக சொல்ல முடியும். சொல்ல முடியும், அவங்க ஆசையில் நடக்கிறனால தனித்துவம். இன்ன வரைக்கும் அப்படிதான் நம்ம எதை நினச்சிட்டு உள்ளே போகிறோமோ அதை பற்றி அவர் பேசுவார் ஐயா. சரிங்க, அதுக்கு சொல்யூஷன் சொல்கிற மாதிரி சொல்லுவார். சரிங்கம்மா, எங்கள் சித்தர்கள் நாமும் சொல்லிட்டு இருக்காங்களா இல்லை, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கம்மா? அது சொன்னா மனசு திருப்தியா இருக்கும், நம்ம கேக்குறத கிடைக்கும்ங்கற ஒரு இது இருக்கு அதுல. சரிங்கம்மா, பூஜை வந்து எப்பப்பெல்லாம் பண்ணுவீங்கம்மா? காலையில ஒரு 10 நிமிஷம் விளக்கு ஏத்திட்டு சாமி கும்பிடுவோம், அதே மாதிரி நைட்டும். அது பண்ணிட்டு வரது உங்களுக்கு எப்படி இருக்குங்கம்மா? திருப்தியா இருக்கு. சரிங்கம்மா, ஐயா வந்து அன்னதானம் வந்து வலியுறுத்தி சொல்லுவாங்க. அன்னதானம் எல்லாரும் மாதம் ஒரு ஒரு கதை அன்னதானம் பண்ணோம் அப்படினு சொல்வாங்கம்மா, நீங்க அந்த மாதிரி கடை? நாங்க தினமுமே ஒரு 3 பேர் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம். சில சமயங்களில் முடியாதப்ப கடையில் வாங்கி கொடுத்துருவோம், வீட்டில் செஞ்சு கொடுப்பேன், முடியாதப்ப அப்படி கொடுத்துருவோம், விசேஷ நாள்லாம் பண்ணி கொடுப்போம். சரிங்கம்மா, இந்த பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேற எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கம்மா. இங்கே வாங்க, ஐயா வழிபடியே நடந்துக்கோங்க, அவ்வளோதான் இருக்கு. சரிங்கம்மா, இது வரைக்கும் உங்கள் அனுபவத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அரங்க டிவி சார்பாக நன்றிகள். தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்கம்மா.